ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துங்க. வேக வைக்கிறதும் வந்து ஒரு 80% வேக வச்சா போதும். ஸோ வேக வச்சுட்டு உருளைக்கிழங்கை ஸ்கின்னெல்லாம் பீல் பண்ணிவிடுங்க. அதாவது வேக வச்சதுக்கப்புறம் உருளைக்கிழங்கை தோலை உரிச்சிருங்க. உரிச்சிட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு லைட்டாக வந்து ஆயில் கரெக்டான ஹீட்டில் வச்சுட்டு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிடுங்க. அப்போ அந்த மேலே இருக்க அந்த உருளைக்கிழங்கு இதெல்லாமே நல்லா மொறுமொறுன்னு ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நார்மலாக வந்துட்டு கொஞ்சமாக வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் நறுக்குனதை எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து கடாயில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கடுகு சீரகம் போட்டுட்டு பச்சை மிளகாய் அண்ட் இஞ்சி பூண்டு இதெல்லாமே போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ரோஸ்ட் பண்ணக்கப்புறம் வெங்காயம் வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் ஜீரகப்பொடி அண்ட் 1/2 ஸ்பூன் சோம்பு பொடி, கொஞ்சமாக மல்லிப்பொடி கூட சேர்த்துக்கலாம். போட்டுவிட்டு எல்லாத்தையும் நல்லா மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா எல்லா பச்சை வாட போனதுக்கப்புறம் இந்த பொட்டேட்டோ ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா, ஸோ அதை இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சால்ட் மட்டும் டாப்பிங் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காய பொடி சால்ட் போட்டுட்டு மல்லி இலை போட்டு சர்வ் பண்ணுங்கள். கருவேப்பிலை மல்லி இலை போட்டு சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் இந்த பொரியல், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.